பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இரட்டை வேடம் போட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி தான். அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல. அண்ணா திமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. நீ ஜூன் 4 பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம். திமுக அது ஊழல், ஊழல்னா திமுக, ஊழல் ஊற்றுக்கள் திமுக. 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறார். எஞ்சி இது அத்தனையும் பொய். அவர் வாய் திறந்தா பொய் தான், மூட்டை மூட்டையா பொய் அவுத்துக்கிட்டே இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். படிச்சவரையும் ஏமாத்துறாங்க, படிக்காதவரையும் ஏமாத்துறாங்க. ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் தான். கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது நமக்கும் அவர்களுக்கு வெறும் 3% வாக்கு வித்தியாசம் தான். ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். நம்ம தான் கள்ள கூட்டணி, கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற. ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அண்ணா திமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். இன்றைக்கு வரி என்ற பெயரிலே இன்னைக்கு மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம். நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது முழுமையான அதிமுக நிலைப்பாடு. கொண்டு வந்து திமுக எப்படி பொய்ய பேசிட்டு இருக்கான் பாருங்க. எங்க பார்த்தாலும் பொய் மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிறார். இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல. அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு. அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது. ஏதோதான் பேசிட்டு இருக்க. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. இப்ப கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். எதாவது தூக்கிட்டு திரியறான்னு தெரியும்ல. உங்க கட்சி மாதிரி டெல்லியில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் அதிமுக கட்சி. நீ ஜூன் 4 பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பாத்துக்கலாம். எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள். அதுதான் வரலாறு.